என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரங்கசாமி சார். எனக்கு இந்த படத்து மேலே ஒரு காதல், ஒரு அபிரீத, ஒரு ஒரு மரியாதை எல்லாமே கலந்து இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் இருக்கும். லெஃப்ட் பிரெயின் வந்து ஸ்பீச், காம்ப்ரிஹென்ஷன், திங்கிங்னு இருக்கும். ரைட் பிரெயின் வந்து இன்ட்யூட்டிவ் பண்ணுவாங்க, அதாவது வந்து சட்டுன்னு முடிவெடுக்கிறதுக்கு. இந்த படத்தை ஐ வுட் கால் இட் த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஃபிலிம், அ பர்ஃபெக்ட் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஃபிலிம். கதையும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. வினோத் ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியை வலவீசி தேடும் உங்களை, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காருங்க. இது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் சொல்கிறேன், சிம்பிளி பிரில்லியண்ட். ஒரு வேண்டாம், ஒப்பிட வேண்டாம், நீங்கள் நீங்களாகவே இருங்க. ஸோ யூ ஆர் தேட் குட் இன் திஸ் ஃபிலிம். கௌரி பார்க்கும்போது சின்ன பொண்ணாக நேரில் இருக்கும்போது இப்படி தெரியுறாங்க, ஆனால் ஸ்க்ரீனில் வந்து ஷீஸ் காட் அ மேக்னெட்டிக் ப்ரெசன்ஸ். அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க, தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. அண்ட் சச்சின் சிரிச்சே கொண்டார் இந்த படத்தில். நீங்கள் அவரை பார்க்கும்போது அடிக்கணும்னு தோணும், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அண்ட் த டைரக்டர் ஜெகன் விஜயா, ஐ திங்க் இத்தனை வருட காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு தரமான டைரக்டர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைக்க போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை ஒரு தரமான இயக்குனர் பார்த்து அதை கொண்டாட போகிறாருன்னு நினைக்கும் போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அந்த எல்லா கேரக்டர்ஸுமே இன்க்ளூடிங் ரோஹிணி பின்னி இருக்காங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த படத்தை வந்து நான் இது வீண் புகழ்ச்சி கிடையாது, நீங்கள் ப்ரீமியரில் பார்க்க போகிறீங்க வெகு விரைவில். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே, நீங்கள் கைத்தட்டுற இடம் நிறைய இருக்குது இந்த படத்தில். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமோ அல்லது ஒரு ஆர்ட் ஃபிலிமோ அல்லது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய படமோ அல்ல. திஸ் இஸ் அன் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மாஸ் ஃபிலிம். இது எல்லாருக்குமே பிடிக்கும், படக்குழுவினருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2023 the beginning, in the beginning ஓட ஆரம்பிக்கலாம். Thank you so much. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் இங்கே இருக்கிறதுக்கு முதல் காரணம் வந்துட்டு லிங்கசாமி சாரும் சுபாஷ் சந்திர போஸாக இருந்த காரணமே, அவங்க இல்லாமல் நான் இல்லை. இந்த மாஸ்டர் பீஸுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே லிங்கசாமி சார் தான். இந்த சினிமாவுக்கு என்ட்ரி ஆனதும் லிங்கசாமி சார் தான். ஸோ அவர் தான் எல்லாமே, எனக்கு கடவுள், குரு எல்லாமே. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ஒன்று சின்னதாக ஒரு ஸ்பார்க் இருக்குது இந்த படத்தில், அதை தவிர எதுவும் சொல்கிறதுக்குமே எதுவுமே இல்லை. சின்னதாக என்ன அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, பாக்யராஜ் சார் ஸ்க்ரீன் பிளே எல்லாருக்குமே நல்லா தெரியும். எப்பயுமே ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது அதில் காமெடி அப்படி வச்சுருப்பார். எப்படி இப்படி சீரியஸாக கொண்டு போகும்போது காமெடிலாம் வைக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். மற்ற டைரக்டர்ஸ் வந்துட்டு எனக்கு தெரியல, இந்த படத்தில் அதை நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோ ஹியூமர் அண்ட் சென்ஸ் வந்துட்டு இந்த டைரக்டர் ஜெகன் சார் அப்படி வச்சுருக்கார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். அவங்க எல்லாருமே மென்மேலும் பெரிய லெவலில் ரீச் ஆகணும். அதற்கு மீடியா வந்துட்டு எல்லா விதமான சப்போர்ட்டும் கமலிஃபரம் நடுக்க வரைக்கும் வாரியருக்கும் கொடுத்தீங்க. இந்த படத்துக்கு பெருசாக நீங்கள் கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் ப்ரெஷ்ஷோ இருக்குது, பிஃபோர் ரிலீஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆவீங்க. உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு தேவை. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் லிங்கசாமி சார் அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் திருப்பதி பிரதர்ஸ். தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். லிங்கசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளுக்கு வச்சு வந்து படம் எல்லா ஸ்க்ரீனிங் பண்ணும்போது போகலை. அப்போ இந்த சத்யம் தேட்டருக்கு போயிருந்தோம். அப்போ வந்து செம்மையாக பீப்புள் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது. நானும் வினோத்தில் வந்து கிளாஸ்மேட்ஸ், லைவோட விஸ்காம் படிச்சிருந்தோம். வினோத் வந்து அப்பயும் நடிகன் தான், எப்போவுமே நடிகன் தான். நாங்கள் அப்போலேருந்தே வந்து நான் வந்து எடுத்து ஓட்டாக்கள் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டு வந்து ஜிவி வைரா எல்லாம் மூவி பண்ணும்போது நாங்கள் அப்போ பேசிப்போம், எப்போ நம்ம படம் பண்ணுவோம் சொல்லி. இது அப்படியே நேச்சு மீன் பிளானே பண்ணாமல் அமைஞ்சிச்சு. அவர் சொன்னார் வினோத் சொல்லி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நான் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நான் சின்ன சின்ன விஷயம் சொல்லணும் ஆசைப்பட்றேன். ஸ்பிட் ஸ்க்ரீன் சொல்லி படம் கதை சொல்லும் போது வந்து சவுண்டை எப்படி அப்ரோச் பண்ணுற விஷயம் தான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. படம் வந்து மாசார் கமர்ஷியலாக வந்து அன்றைக்கி தெரிஞ்சிச்சது. ஆனால் வந்து நான் சவுண்டாக வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அது பிளான் பண்ணும்போது வந்து டோனி வந்து செம்ம ஹெல்ப் பண்ணாது. மியூசிக்லாம் எங்கே கட் பண்ணி எங்கே கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் வந்து
5.1 உட்காந்தோம். ரொம்ப நாள் கழிச்சுனா ஒரு படத்தில் உட்காந்து 5.1 வந்து 1 வீக்காக. ஸோ அது வந்து இவ்வளோ இடத்துல வந்து பிளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஜான் 26th ரீபேர் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் பெரிய நன்றி சொல்கிறேன் எல்லாருக்கும். இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணுன்னா, நீங்கள் சாதாரண படத்தில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒரு 2-3 சீனில் பார்த்துருப்பீங்க. இது த்ரூ அவுட்டாக ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கிளைமேக்ஸ் வர இருக்கும், ஃபுல் என்கேஜாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ரியல் க்ரைம் சீன் வந்து பார்க்கும்போது, ஒரு சிசிடிவி பார்க்கும்போது என்ன ஃபீல் வருமோ எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண பார்த்துட்டே இருப்பீங்க. அது மாதிரி இந்த டபுள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் எதையும் மிஸ் பண்ண முடியாது, எல்லாமே பார்த்துட்டே இருக்கும். ஒரு சின்ன செகண்ட் விட்டால் கூட நான் மிஸ் பண்ணிடுவோம். ரெண்டுமே என்கேஜாக இருக்கும். இது எப்போ ஜெகன் வந்து எனக்கு முத முத நரேஷன் பண்ணும்போது, இதே படத்தில் இதே 2 hours வந்து ஃபுல்லாக பண்ணார். அடுத்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கேன், அவர் சொன்ன டைலாக் ஒரு டைலாக் மிஸ் ஆகலை. எல்லாமே என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை ஃபுல்லாக நான் எடிட் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப பிரில்லியன்ஸாக இருக்கும். சினிமாட்டோகிராஃபி சைடில் வந்து எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா, நார்மலாக வந்து 1:2.35, 16:9 இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கோப்பில் எல்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து டோட்டலாக ஆஸ்பெக்ட் ரேஷியோவே வந்து மாறும். கிட்டத்தட்ட வந்து 1:17 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எனக்கு வந்து லொக்கேஷன் ஸ்பேஸ் வைஸாகவும் கேமரா ஃப்ரேம்லேயுமே வந்து ரொம்ப சேலஞ்சாக இருந்தது அதான். ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணாத வந்து ஒரு ஃப்ரேம் இது, எனக்கு அது ரொம்ப சேலஞ்சாக இருந்தது, புதுசாக இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே என்கேஜாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து உண்மை ஆர்மியமாக தான் அது. ஜெகன் தான் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து எடுத்துகிட்டு போனது எல்லாமே ஜெகன் தான். இது எப்போ வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எப்போ திருப்பதி பஸ் போச்சோ எங்களுக்கு பெரிய அதுவே பெரிய ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ லிங்கசாமி சார், போஸ் சார், ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ நீங்கள் மீடியா வந்து இப்போ நல்லா ரீச் ஆகிருக்கு. இப்போ அது சார்ட்டு போனால தான் இவ்வளோ ரீச் ஆனது. இன்னும் நீங்கள் ரீச் பண்ணி நம்புகிறேன். படம் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு பெரிய படத்துக்கு ஒர்க் பண்ணுற மாதிரியான வேலை வாங்கின ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்து வரைஞ்சி காட்ட சொல்லுவார். என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட என்னை வரைஞ்சி காட்டினது தான் இருக்கும். அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட ஒரு டைரக்டர் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பெரிய பெரிய படங்கள் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 10 படங்கள் ஆர்டர்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வேலை வாங்கினது நான் பார்த்ததே இல்லை. அதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கேமராமேன் பார்த்தீங்கன்னா அந்த மீன் தொட்டிக்கு குழாங்களில் கூட கலர் அடித்து அதில் ப்ளூ கலர் ரிஃப்ளெக்ட் ஆகணும், லைட் எஃபெக்ட் வந்துச்சுன்னா அது வந்து ப்ளூ கலர் வரணுன்ட்டு ப்ளூ கலர் லைட்டில் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். அவர் கிஷன் சார் சொல்லவே தெரியல, எல்லாத்துக்கும் தெரியும். அவர் டேக் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அதே பொசிஷனில் தான் இருப்பார். அவர் ரோகிணி மேடம் கூட சொல்லுவாங்க, என்ன வினோத் இப்படி இருக்கீங்க, அது அதை டேக் முடிஞ்சிருச்சேன்னாரு. ஆனால் டைரக்டர் வந்து ஒரு 10 மாடல் பண்ண சொல்லி அதில் சாக்சஸ் பண்ணி இந்த இது இந்த மாதிரி தான் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லணும், வேறு எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ டு டைரக்டர். தேங்க்யூ.